மாதம் பிறந்து இரண்டாம் நாள் முடிந்திருக்கிறது. அநேகர் கேட்டார்கள், இந்த மாதம் என்ன வாக்கு கட்டு கொடுத்தார், என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சற்று யோசித்து பார்ப்போமேயானால், உலகம் உண்டா நாள் முதற் கொண்டு உலக சரித்திரத்தின் மேடைகளே பல தலைவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தலைவர்கள், மன்னர்கள், ராஜ்யங்களை ஸ்தாபித்த சக்கரவர்த்திகள் என்று அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அவருடைய வீரத்தை காட்டுவதிலே, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே, அந்நிய தேசத்தை ஒழுக்குவதிலே, மக்கள் மத்தியிலே தாங்கள் தான் பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதிலே மும்முரமாக இருந்தவர்கள். ஏதாவது ஒரு கற்பனையில கடவுளை உண்டு பண்ணி கொள்ள வேண்டியது, அதற்கென்று பெரிய ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ண வேண்டியது, நான் தான் பெரியவன், என்னை போல் எவரும் கிடையாது என்று சொல்லி மாதட்டி கொள்ளக்கூடிய அநேகரின் சரித்திரம் சந்தித்திருக்கிறது. தாங்கள் தான் இந்த சரித்திரத்தின் மையம், நாட்டின் மையம், தங்களை விட்டால் எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் மீ என்று சொல்லுகின்ற தலைவர்கள் ஏராளமாக எழும்பியது உண்டு. என்ன அவர்களுக்கு தெரியவில்லை, மனிதன் அல்ல மையத்தில் இருப்பது, கர்த்தர். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், ஆதியாக முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொன்னாரே, ஆதியிலே தேவன் என்று. அந்த ஆதியில் இருக்கக்கூடிய ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவர்தான் இந்த சரித்திரத்தின் நடு மையமாக விளங்குகின்றவர். இந்த ஆண்டவரை விட்டு வெளியிலே போகின்ற வேளையிலே வாழ்க்கை என்பது வீணான ஒன்றே. என்னதான் ஆடம்பரமாக வாழ்ந்திருந்தாலும், என்னதான் ராஜ்யங்களை ஸ்தாபித்திருந்தாலும், கர்த்தர் என்று இல்லாது போகின்ற வேளையிலே அனைத்தும் ஒருபடி மண்ணே என்று சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நமது வாழ்க்கைக்கு தெரிய வேண்டும், பல சமயத்துல கர்த்தரை மறந்து விடுகிறோம். குறிப்பாக கஷ்டம் வரும்போது, எதிர்பாராத செலவு வரும் பொழுது, அல்லது எதிர்பாராத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற வேளையிலே மனம் கர்த்தரை மறந்து விடுவது மட்டுமல்ல, ஏன் என்றெல்லாம் கேள்வியில் எழுப்புகிறது. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் காதலி நீங்காரம் பண்ணட்டும். 41 அதிகாரம் எசாயாவின் புத்தகம் 4 வசனம், அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அந்த 4 வசனத்தின் கடைசி பகுதி, முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இத ஆங்கில மொழி வாஸ்தா அருமையாக அந்த அந்த முந்தினவர் பிந்தினவர் சொல்லுகிற வழியிலே என்ன அர்த்தத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கின்ற வெளிச்சம் வெளிவருகிறது. Who did this? Who made it happen? Who always get things started? I did. God. I am first in the scene. I am also the last to leave. அதான் முந்தினவர் பிந்தினவர், முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராக நான் தானே சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், I am first on the scene. காட்சி ஆரம்பிக்கின்ற வேளையிலே ஆரம்பத்தில் இருப்பது நான் தான். அதை முதலே சொன்ன ஆதியிலே தேவன் வெளிப்படுத்தல பாருங்க, ஆண்டவர் வரப்போகிறார். கடைசி அனைத்தும் அவருக்குள்ள சங்கமிக்க இருக்கின்றது. அவரே ஆரம்பம், அவரே அந்தம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே என்று பாடி வைத்தார்கள். ஆகவே இந்த மாதம் முழுவதும் உள்ளத்தில் ரீங்காரம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, I am first on the scene. உங்க வாழ்க்கையில நீங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு, பிறப்பதற்கு முன்பே God was on the scene. நீங்க எல்லாம் முடிச்சு போன பிறகு, நமக்கு அதெல்லாம் முடிச்சு போன பிறகு, He will be the last one to leave the scene. He will be the last one to leave the scene. அப்ப என்ன அர்த்தம், ஏடபிள்யூ க்ளோஸ் அழகாய் சொன்னார், the powerful hands of the Almighty who says, I am A to Z. நான் தான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கு சொல்றாங்கல, A to Z. நானே ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். Puny creature man is playing within his hands. அப்படி சொல்லி சொல்வார் அவர்.
சாதாரண இது ஒரு மனிதன் இந்த இரண்டு கைகளுக்கு அடிகளை விளையாடுகிறான், அதுதான் வாழ்க்கையாக சரித்திரம் அப்படின்னாரு. அதை அறியாத விதத்திலே நான் தான் பெரியவன், நான் தான் சாதி சொல்லுகிறார் பாருங்கள், அனைத்தும் அது கற்பனைகளை சொல்ல வேண்டிய மனப்பால் பிடிக்கிறார்களை தவிர வாழ்க்கையிலே நிறைவேறப் போவது கிடையாது. நமக்கு தெரிய வேண்டும், என் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில முதல் சீன் இருந்தது கர்த்தர், இரண்டாவது சீன் நான் கடைசி முடிச்சு போகும்போது கண்ணை மூடி புல் கண்ணை மூடி திறக்கின்ற வேலைகளை இருப்பதும் அவர் தான். ஆக இந்த மாதம் முழுவதிலையும் லெட் திஸ் வேர்ட் ரிங் இன் யோர் ஹார்ட், I am first on the scene. I am also the last to leave. Scene la first irukadha naan da, scene vittu kadaisiya poradha naan da.